சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாதம் நரசிம்ம பெருமானின் வழிபாட்டை செய்வதை தவிர பெரிய புண்ணியமும் பாக்கியமும் இருக்கவே இருக்க முடியாது. அதிலும் நமக்கு தெரிந்தது நரசிம்ம பெருமான் ஒரு உக்ர தெய்வம் என்று மட்டும்தான். ஆனால் மகாலட்சுமியை தனது மடியில் அமர்த்தி கொண்டு பிரகலாதனை அருள் புரியும் அந்த நரசிம்ம பெருமானை இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வழிபட்டால் 100,000 கேட்டால் 1 கோடியாக கொடுப்பார். திடீரென இவ்வளவு பணம் எப்படி வந்தது என அனைவரும் கேட்கும் அளவிற்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அற்புதமான நரசிம்மரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களால் எந்த எந்த நாட்களில் நரசிம்ம பெருமானை வழிபட முடியுமோ அந்த நாட்களில் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை வாயால் சொல்லுங்கள், அல்லது காதால் கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னதற்கு சமமான பலனையும் பெறலாம். ஓம் யத்தி தம் தவ பக்தானாம் அஸ்மாகம் ஹரே ஹரே ததாசு கார்யம் கார்யஜ்ஞ பிரலயார்க்காயுத பிரபா ரணத் சடோக்ர ப்ருகுடி கடோகிரகுட்டிலேக்ஷண நிருபஞ்சாஸ்ய ஜ்வலஜ்வாலோ ஜ்வலாஸ்யாரீன் ஹரே ஹர உன்னத்த கர்ண விஞ்ஞாச விக்ருதானன பீஷண கததூஷண மேஷத்ரூன் ஹரே நர ஹரே 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 சிகிஷிகோத்பாஸ்வ துரக்ரூரநகோத்கர அரீன் சம்ஹரதம்ஷ்ட்ரோக்ர ஸ்புரச்சிக்வட்ருசிம்ஹமே ஜடரஸ்தஜ கஜ்ஜால கரகோட்யுத்யதாயுத கடிகல்பதடித்கல்ப வசநாரீன் ஹரே ஹர ரக்ஷோத்யக்ஷ ப்ருஹத்வக்ஷோ ரூக்ஷகுக்ஷிவிதாரண நரஹர்யக்ஷமே சத்ரு கக்ஷபக்ஷம் ஹரேதஹ விதிமாருத சர்வேந்திர பூர்வகீர்வாண புங்கவைஹி சதா நதாங்க்ரித்வந்த்வாரீன் நரசிம்ஹ ஹரே ஹர பயங்கரோர்வலங்கார பயஹூங்கார கர்ஜித ஹரே நர ஹரே சத்ரூன் மம சம்ஹர சம்ஹர. சாந்தமான முகத்தோடு மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி கொண்டு பிரகல்லாதனை அரவணைத்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நரசிம்ம பெருமானை இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் காலையிலோ மாலையிலோ எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபடுங்கள், அல்லது காதால் மட்டும் கேளுங்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் வசமாகும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.